விஞ்ஞானம் மனிதனை சாவிலிருந்து காப்பாற்றி இயற்கையை வெல்ல முயற்சித்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் சாகா மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் தன் உதவியாளருடன் ஈடுபட்டிருந்த ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடித்த ஒரு மருந்தை ஒரு பிணத்திற்கு செலுத்தி தன் பரிசோதனையை துவக்கினார்.
ரவி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வின் கப்டன் விஜய் கிணத்துல போட்டு போதச்சாருல்ல ஒரு பயங்கரமான மனுஷன் மண்ணில் போட்டு போதச்சாலும் சாகடிக்கவே முடியாதுன்னு எங்க அண்ணன் டைரியில் எழுதி வச்சிருக்காரு அவன் ஏற்கனவே கண்ணில் பட்டவங்களால கொலை பண்ணிட்டு இருந்தான் இப்போ வெளியே வந்தா அவன் சாப்பிட்றதே மனுஷனோட உடம்பா தான் இருக்கும் ஏன்னா எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்ச அதிசய மருந்தோட விளைவு நான் லேபுக்கு போய் அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பார்த்தேன் அதில் என்ன எழுதிருக்குன்னா அவனை சாகடிக்க முடியாது உயிரோடு தான் இருப்பான் அவன் எப்போனா வெளியே வருவான் அப்படி வந்தா அவனை பிடிக்கிறதோ அழிக்கிறதோ ஹைலி இம்பாசிபிள் ரவி அந்த பாடியை தோண்டி எடுத்து அவனை அழிக்கிறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு பர்மிஷன் வேணும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ இட்ஸ் ஓகே சார்ல்ஸ் நான் இதை எப்படி கமிஷன் தெரியப்படுத்தி பர்மிஷன் ஏற்பாடு பண்ணுறேன் No sir, it's very serious. நீங்க நினைக்கிற மாதிரி இமேஜினேஷனோ இல்லீஷனோ இல்ல. சயின்டிஸ்ட் சங்கர் கண்டுபிடிச்ச சாகாத மருந்து அந்த பாடியில் இருக்கு. அதனால தான் அந்த பாடியை துப்பாக்கி குண்டு கூட தொலைக்க முடியாதுன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் விஜய் கிறிஸ்டல் கிளியரா எழுதி வச்சிருக்காரு. இப்போ அவரோட தம்பி கூட அந்த பாடிக்கு உயிர் இருக்குது. மண்ணுக்குள்ள புதைச்சி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த பாடி உயிரோட தான் இருக்கும். அழிக்கவே முடியாதுன்னு சயின்டிஸ்ட் சங்கர் டைரியில கண்டுபிடிச்சு சொல்றாரு சார். இப்படி ஆதாரபூர்வமா சயின்டிஸ்ட்ங்க சந்தேகப்பட்டும் கூட நாம சரியா ஆக்ஷன் எடுக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சார் கெட்ட பேர் வரும். அதனால தான் சொல்றேன் சப்போஸ் நாளைக்கு அந்த பாடி உயிரோட வந்து அழிக்க முடியாம போயிடுச்சுனா என்ன ரவி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால புதைச்ச பாடி இன்னும் உயிரோட இருக்குன்னா எனக்கே சிரிப்பு வருது அதை நாம யாரும் அழிக்க வேண்டியதில்ல இதுக்குள்ள தானே அழிஞ்சு போயிருக்கும் சார் முதல்ல உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கிற குத்தவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு வழிய பாரு இந்த மாதிரி அத்தப்பாட்டி கதையெல்லாம் இப்ப வேண்டாம் ரிட்டையர் ஆனப்புறம் வச்சுக்க மறுபடியும் உயிரோட வர போறான்னு சொல்றீங்களே என்னால நம்ப முடியலையே டாக்டர் நிச்சயமாவ வெளியே வரத்தான் போறான் அதனால பல விபரீதங்கள் நடக்க போகுது இப்போ நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்போ நான் கண்டுபிடிக்க போற மருந்து நிச்சயமா தேவைப்படும் துப்பாக்கி குண்டால சாகடிக்க முடியாதவன நெருப்பால சாகடிக்க முடியாதவன நான் கண்டுபிடிக்க போற இந்த மருந்து சாகடிக்க போகுது பாரு அப்படி என்ன மருந்து டாக்டர் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அழிக்க முடியாத ஒரு உடலை சிதைக்க போற விஷ கதிர்களை கண்டுபிடிக்க போற ஏற்கனவே கண்ணில் பட்டவங்களா கொலை பண்ணிட்டு இருந்தான் இப்போ வெளியே வந்தா அவன் சாப்பிடுறதே மனுஷனோட உடம்பா தான் இருக்கும் இது என் கண்ணை கண்டுபிடிச்ச அதிசயம் மருந்தோட விளைவு
வாராய் நீ வாராய். 10, 15, 20, 25 36, 24, 36. ஏப்பா, உன் கணக்கு ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சிடலாமே. ஆமா, உன் வேலை செய்யவே இல்லையே. செஞ்சுட்டு தானே இருக்கேன். இதை சொல்லல. சாயந்தரம் முட்டை எடுக்கல, பன்னிக்கு தீனி வைக்கல, செனையா இருக்கிற மாட்டுக்கு புல்லு வைக்கல. மாடெல்லாம் செனையாவது. முதல்ல நான் சொல்ற வேலையை நீ கவனி. ஓயா, பெரிய பண்ணா பண்ணையெல்லாம் வித்துடலாம்னு நினைக்கிறேன். நீயே ஒரு மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, முட்டை பண்ணை, பன்னி மயில், மயில் பண்ணை, பால் பண்ணை. பாருப்பா, நீ பட்னியா இருக்கிற மாதிரி தானே அதுங்களும் பட்னியா இருக்கும். என்ன, நீ வந்து நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தேனா அதுக்கப்புறம்? சரி சரி, போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் போயிட்டு வர்றதுக்குள்ள தூங்கிடு, விட கூடாது. போயிட்டு வந்துடுறேன். அலையாத, கையில் பட்டாலே இந்த அரிப்பு. எப்படி நீங்க தின்றீங்களோ? சாப்பிட. உங்களுக்கு தீனிய போட்டாதான் எனக்கு தீனி கிடைக்கும்.
ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு மர்டர்ஸ் லொகேஷன் ஜான்சன் ஃபேக்டரி பக்கத்தில் இருக்கிற கோழி பண்ணை இதுல என்ன மிஸ்டரினா பணமும் நகையும் திருட்டு போகல ரெண்டு பாடியோட முகமும் செதஞ்சு மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்னு அம்மா கேளு கேளு நினைக்கிறா அப்பா இப்பதான் ஜெர்மனிக்கு போயிருக்காரு ஜனவரில தான் திரும்பி வர போறாரு அப்ப அப்பா அங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஆமா நீ எஸ்டேட் பார்க்கணும் பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தல்ல இப்போ வந்து பாரு 10 ஃபேமிலி தங்கற மாதிரி பில்டிங் குவார்டர்ஸ் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான் ஐயோ வாடும் பெர்மிஷன் கொடுப்பானே இல்லையான்னு தெரியல நீ பெர்மிஷன் எப்படி வாங்குவே எனக்கு தெரியாது நீ எஸ்டேட்டுக்கு வா கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு பண்ணிடுறேன் பெரிய பிராணம் போச்சுப்பா அவரோட வெளில பொறுத்து வேணாலும் பர்மிஷன் கேட்கணும் நான்சி ஊர்மி நான்சி சத்தமா கூப்பிட்டேன் நான்சி ஏய் இருட்டுக்குள்ள என்ன பண்றீங்க நாளையில இருந்து தசரா லீவ் ஆரம்பிக்கல நாங்க ரெண்டு பேரும் வெளியில போனோம் என்னது நான் போலாம் நினைக்கிற நேரத்துல நீங்களும் போலாங்கிறீங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல மூடு வந்துருச்சா ஆமா எங்கப்பா போவீங்க எங்களுக்கு இடம் தான் போ பிரச்சனையா இருக்குது எனக்கு அந்த கவலையே இல்லப்பா தனி எஸ்டேட் நம்ம நாலு பேர் போலாமா கே ரமணி கூட வருது அந்த பூசாரியா வேதம் கத்துக்கிறேன்னு வேற ஏதாவது கத்து கொடுத்துட்டியா நான்சி நீ கேட்டதான் போ வார்டன் பெர்மிஷன் கொடுப்பா ஏற்கனவே நிறைய பெர்மிஷன் வாங்கியாச்சு இவள நம்பி வந்த அவளும் கை விரிச்சிட்டா வேற யார் சொன்ன வார்டன் கேப்பா ஏங்கடி இவளுங்களே வார்டனுக்கு இன்னொரு செல்ல குழந்தை கங்கா வயசுலேருந்தே தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்துட்டே இருக்கு என் கூட இருக்கிறவங்களே என்னை கொல்ற மாதிரி எல்லாம் கனவு வருது எனக்கு இருக்கிற வியாதியை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன் கவனிக்கா மட்டும் பைத்தியம் தான் பிடிக்கும் என் தங்கச்சி கூட இப்படிதான் பயந்துட்டு இருந்தா காஞ்சிபுரத்து பக்கத்துல ஒரு சாமியாரம் இருந்தாங்க அவங்களுக்கு கூட்டிட்டு போய் தாயத்து வாங்கிக்கிட்டோம் எல்லாம் சரியா போச்சு காலேஜ் ரெண்டு நாள் லீவ் தானே உனக்காக நான் கூட வரும் ஆனா நீ தான் பர்மிஷன் கேட்கணும் வாருங்கள்
ஒரே மசாலா வாசனையா இருக்கு. உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதனாலதான். ரெண்டு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிருந்தலாம். அட்ஜஸ்ட் பண்ணித்தானே இருக்க முடியும். ஆத்ம திருப்தியோட இருக்க முடியாதுல்ல. ஆத்மா திருப்தி ஆகிறது எப்படின்னு தெரியாம முழிக்கிறதுனால நீங்க எனக்கு சிஷியன் ஆயிட்டீங்க, நான் உங்களுக்கு குருவாயிட்டேன். இனிமே நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். வாங்க போலாம். ஓகே
சும்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் கதைக்கு டைட்டில் இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தேன், கிடைச்சிடுச்சு. காண்டா புரொடக்ஷன் வழங்கும் பேய் கட்டில். இந்த கட்டிலுக்கு பின்னாடி ஒரு சோக கதையே இருக்கு. ஆரம்பிச்சாயா? தா முதல்ல ரூம் கிடைக்கட்டும், அப்புறம் கதைக்கு வருவோம். எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு. அதனால நாம ரெண்டு பேரும் இந்த பங்களாவுக்கு வெளியில ஓபன் பிளேஸ்ல ஹாயா போய் ஜாலியா இருப்போம். அப்பதான் கதைக்கு ஐடியா கிடைக்கும். சீக்கிரம் ஓடிடா. ஐயா வந்துடுச்சு. தங்கறதுக்கு இடமா தேடுற? கடைசி ரூம்ல போய் தங்கிக்க. போ. இங்க நீங்க அடிக்கடி வருவீங்களா? சம்டைம்ஸ். இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமே நீங்க ராமனா தான் இருக்கணும். யூ மீன் ராமாயண ராமன்? கூட்டிட்டு போறேன்னு போய் சொல்லிட்டு இப்படி ஜோடி ஜோடியா வந்திருக்காங்கன்னு தப்பா நினைக்கிறியா? மத்தவங்கள பத்தி என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா நான் மட்டும் உன்னை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கியூர் பண்றேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா நான் பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன், என்ன கூப்பிடு, பயப்படாத. ஓகே சரி. நீ நான் இந்த தனிமை இது மட்டும் எனக்கு போதும். இந்த பங்களாவிலிருந்து பேய் இறங்கி இறங்கி வருது. கதாநாயகி எங்கிக்கிட்டே இந்த ஆங்கிள்ல பெட்ட விரிச்சு படுக்கிறா. கதாநாயக அப்படியே பாய் துடிக்கிறா. இங்க வந்து ஏன் இருக்கு? பேய் கட்டில்னு டைட்டில் வச்சா மட்டும் போதாது, அதுக்கேத்த கதை பண்ணணும். கால் இல்லாத ஒரு கட்டில் தனியா நடந்து வந்துகிட்டே இருக்கு. கால் இல்லாத கட்டிலா? பேய்க்கும் கால் இல்ல, பேய் கட்டிலுக்கும் கால் இல்ல. ட்ராலில வருது, கிரேன்ல வருது, சிங்சாக் சிங்சாக் சிங்சாக், அப்படியே கிரேன்ல கீழே வருது, கிட்ட வருது, வந்துகிட்டே இருக்கே வருது. திடீர்னு ஒரு சத்தம். ஐயோ எப்ப பாரு, த்ரில்லிங், கத்தி, ரத்தம், இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு செக்ஸ் ஸ்டோரி, அப்படி ஏதாச்சும் சொல்ல. மேடை ஏறுவே
சம்பாதிக்கிற பொண்ணுன்னு இவன் சொல்றான். இல்ல வேற மாதிரி சம்பாதிக்கிற பொண்ணுன்னு அவன் சொல்றான். எது மிஸ் கரெக்ட்? மிஸ் நீங்க சிகரெட் மட்டும் தான் பிடிப்பீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல தண்ணியும் சேர்ந்து அடிப்பீங்கன்னு இவன் சொல்றான். பாப்பாவுக்கு ரெண்டும் பத்தாது, கூட இன்னொன்னு தேவைன்னு இவன் சொல்றான். எது மிஸ் கரெக்ட் சொல்லுங்க மிஸ். நீங்க மிஸ்ஸஸ் நான் சொல்றேன், நீங்க இன்னும் வயசுக்கே வரலன்னு இவன் சொல்றான். எது மிஸ் கரெக்ட்? பேச மாட்டேங்கிறீங்களே, நீங்க மிஸ் பண்ணாம பதில் சொன்னா. உங்களுக்கு கிஸ் மிஸ். ஹலோ, என்ன சார் வேணும் உங்களுக்கு? இந்த பொண்ணு வேணும். கொஞ்ச நேரம் திருப்பி கொடுத்துடுவான். நோ நோ நோ, ஷீ இஸ் மைன். யூ கேன் ஃபைண்ட் சம்திங் எல்ஸ். ஆ கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் ஐசே. டேய் Come on, darling, let's go. எனக்கு மட்டும்தான் தெரியும்.
குடவனுக்குள்ள பூந்து பழைய இரும்போ கட்டி எதாச்சும் எடுத்து வாடா. என் கூட வா. சொல்லிட்டு நீங்க கூட போறேன். உள்ள இருக்கு தப்பிச்சு போகாம இருக்கோனா வண்டியில இருக்க பெட்ரோலை காலி பண்ண போறேன். என்ன செபாஸ்டியன், சமையல்ல உன் திறமையை காட்டிருக்கியா இல்ல கோபத்தை காட்டிருக்கியா? இவர் என்ன மர்ம படத்துல வர ஆள் மாதிரி முறைக்கிறாரு. அவர் எப்பயுமே அப்படிதான், கண்டுக்காதீங்க. ஆமா, கங்கா எங்க? அவளுக்கு நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டு பிடிக்கலையா, ரூம்லயே சாப்பிட்டுக்கிறான்னா அங்கே அமிச்சுட்ட. இதுதான் ஹாலிவுட் ஆக்டிங், இதுதான் ஹாலிவுட் மேக்கப், இதுதான் ஹாலிவுட் ரத்தம். இந்த ரத்தத்தை வச்சு அப்படியே கலக்கி ஆஸ்கர் அவார்ட புடிங்கிடுவேன். அதே வசனம் டூப் மாஸ்டர் உர்மிளா, ஹாலிவுட் அவுட்.
இந்த மர்டர் எங்க நடந்துச்சு ரவி? ஓசூர் போற வழியில ஜான்சன்ஸ் ஃபேக்டரி இருக்குல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற கோழி பண்ணையில இந்த மர்டர் நடந்துருக்கு. ஜான்சன் ஃபேக்டரியா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துல தானே அந்த அதிசயம் போச்சு வச்சிருக்காங்க. ரவி தெரிஞ்சிச்சு, அவன் வெளியே வந்துட்டான். நான் சொல்லல அவன் வெளியே வந்த மனுஷன் உடம்பு தான் சாப்பிடுவான்னு. எஸ் இட்ஸ் ட்ரூ. ஆமா சார், ஸ்பெஷல் கேம்புக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா அந்த அதிசய மனிதன் கொலை வெறிக்கு பலியாகிறது. பொது ஜனங்க மட்டுமில்ல, என்ன கொலை பண்ணலாம், உங்களை கொலை பண்ணலாம், ஏன் உங்க மனைவி குழந்தைகள் கூட அவன் கொலை பண்ணலாம். இது சாதாரண புள்ளி, ரொம்ப கொடுமையான லேசர் கதிர் அடங்கியிருக்கு. அவன் அழிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த புல்லட் தான். இதை விட்டா வேற வழி எதுவும் இல்லை. சில பறவைங்கெல்லாம் வானத்துல ஒண்ணு சேரணும் படிச்சிருக்கேன். நானும் அந்த பறவைங்க மாதிரி பறந்துகிட்டே அனுபவிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் ஜோடி ஜோடியா போறாங்களே, நான் மட்டும் இப்படி தனியா அல்லாடுறானே. அட்டை மஜ்னு எங்கடா போன? காலேஜ்ல வாங்கின ரெண்டு நாள் லீவும் இப்படி அனாபத்துல போகுதே. மஜ்னு
ஆச்சாரமான எங்க குடும்பத்துல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க நினைக்கிறியா? நம்ம ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர உண்மையா லவ் பண்றோம். அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன். எங்க அம்மா அப்பாவை விட நீ தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு நீ வேணும். இப்பவே முதல்ல மாத்திக்கலாமா? இந்து மதத்துல ரொம்ப பிடிச்சதே தாலி தான் ரமணி. இதையும் இருக்கிற இடத்துல ஹஸ்பண்ட் கட்டின தாலி இருக்கிறதும் அந்த தாலியோட செத்து போறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரமணி. அதனாலதான் அதை பெட்டியில வச்சு தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதை கட்டி விடுறீங்களா? சரி இருங்க, ஒரு நிமிஷத்துல வரேன். மஜ்னு மஜ்னு மஜ்னு
நாளைக்கு எனக்கு கிடைக்கிற ஆஸ்கர் பரிசை விட இதுவே எனக்கு பெருசு. உர்மிளா உரு, அட கூட நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? அட டென்ஷன் ஆகாதே. ஐயோ உர்மிளா, ஐயோ வாடனா சொல்ல கங்கா, 18 வருஷமா வளக்குற தாயா நினைச்சு சொல்றேன். பயங்கிறது உனக்குள்ள இருக்கிற ஒரு உணர்ச்சி. உனக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சியை உன்னாலதான் தூக்கி எறிய முடியும். அதை விட்டுட்டு அந்த பயத்தை வேற யாரோ இன்னொருத்தர் விரட்டுவாங்கன்னு நினைக்கிற உன்னோட மூடத்தனத்தை பார்த்தா வருத்தமா இருக்கு. உன்னை ஞாபகம் வச்சுக்க, நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால துன்பங்கள் அதிகம். எந்த துன்பம் வந்தாலும் பயத்தை விடு, எதிர்த்து போராடு. அந்த துன்பத்திலிருந்து
உனக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும். காந்தி அதிகமாவே பேசுறது இல்லையே. குட், கம்மியா பேசுறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த பிக்னிக் அரேஞ்ச் பண்ணது எதுக்காக தெரியுமா? உனக்காக தான். கங்கா, ஒன் மினிட். நான் இது வரைக்கும் எப்படியோ இருந்திருக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நவ் I want to marry. ஏதோ ஆசை வார்த்தை காட்டுறேன்னு நினைக்காத. ஐ ஸ்பீக் த ட்ரூத், பிலீவ் மீ. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு. நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் மூச்சு கூட உன் மேல படாது. ஐ ப்ராமிஸ் கங்கா, ஐ ப்ராமிஸ். எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த பார், இனிமேல் போய் சொல்லவோ சமாளிக்கவோ எனக்கு இஷ்டம் இல்லை. அதான் என் கேரக்டர். பிடிக்கலன்னா விலகிடு. குப்தா, குப்தா, காதலிச்சதுக்காக வாழ்க்கை கொடுக்காட்டேன், பரவாயில்ல.
At least, karna kattiyad vaanga kudu Gupta. Please, don't leave me Gupta. Don't leave me, please. நான்தாம் ஏம்மா என்ன பார்த்து பயப்படலை நான் உன் அப்பா மாதிரி உன் முகத்தை பார்த்தா என் பொண்ணு மாதிரி இருக்குமா அது போய் பத்து வருஷம் ஆச்சு உசுரோடு இருந்தா ஒன்ன மாதிரி இருந்திருக்குமா இந்த கூத்தாடி பசங்களோட நீ எப்படிமா வந்த அவங்களால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தேன் சின்ன வயசுல என் கண்ணு முன்னாலே எங்க அப்பா எங்க அம்மாவை கொண்டுட்டாரு அதுக்கப்புறம் அநாத விடுதி தான் வீடு ஸ்காலர்ஷிப்ல தான் படிப்பு நடக்குது வார்டன் தான் என் செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இங்க என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க நீ எப்படியாவது இங்க இருந்து போகணும் பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஐயோ இந்த ராத்திரி இல்லையா பஸ் எது இப்ப கிடைக்காதுமா இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு காலையில் புறப்பட்டு போனா உனக்கு அங்கே பஸ் கிடைக்கும் நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன் போம்மா போ நான் பார்த்துக்கிறேன் இந்த பக்கம் தான் இங்க இருக்கா Thank you.
அருமையான காதல் கதை. உமர்கையான் உமர்கையான் ஒரு கவிஞன், அவன் காதல அணு அணுவா ரசிச்சவன். இது நல்லா இருக்கு. இதுக்கே உணர்ச்சி வசப்பட்டுட்டு இன்னும் நிறைய இருக்கு. அவனுக்கு அழகான ஒரு காதலி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரிஞ்சவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அன்னைக்கு பயங்கரமான குளிர், பக்கத்துல நெருப்பு, அதை விட சூடான பொண்ணு, அப்படியே கிட்ட கண்ணத்தை தொட்டு கண்ணை தடவி இதெல்லாம் கிள்ளி அப்புறம் அப்படியே கட்டி பிடிச்சு என்னாச்சு? என்ன மன்னிச்சுக்க, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சின்ன வயசுல என் இடுப்புல அடிபட்டு அன்னையிலிருந்து பொம்பளை ஆசையே கட் ஆயிடுச்சு. நீ ஒரு நல்ல ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு லெட்டர் போடு, அது போதும் எனக்கு. சக்சஸ் மஜ்னு, ரியலி நீ சூப்பர் ஸ்டார் ஆயிடுடா, சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன். என்ன நடிப்பு திருட்டு ராஸ்கல், அவ எவ்வளவு பெரிய டூப் மாஸ்டர், உன் நடிப்பை வச்சு அவளை ஏமாச்சிட்டான். ஏய் உர்மே, ஏய் உர்மே, போய் சொன்னேன், ஏய் நில்ல, ஏய் அட நில்லண்ணா, நான் ஆம்பளை இப்ப காட்டுறேன், வரேன் வரேன், டேய் வரேன் இரு. நான் டூப் அடிச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன், இவன் என்னடானா இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இவன் சாவுகாசமே எனக்கு வேண்டாம், இவனாச்சு இவன் லவ்வும் ஆச்சு, நேரத்தோட காலத்துல மூட்டை கட்டி போய் சேர வேண்டியதான். வந்துட்டான் பாரு, போதும், உன் சங்காந்தமே எனக்கு வேண்டாம், நீயும் ஆச்சு உன் நடிப்பும் ஆச்சு, ஆளுக்கு ஒரு பொய், வேலைக்கு ஒரு வேஷம், நல்ல வேஷக்காரனை போய் பிடிச்ச பாரு, என்ன சொல்லணும். இனிமே உன்னை நம்ப மாட்டேனே, எப்ப பாரு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருக்குது. உன் நடிப்பும் போதும், உன் லவ்வும் போதும், ஆளை விடு, ரொம்ப நடிக்காத போதும். மஜ்னு, 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 ஐயோ மஜ்னு, 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 ஐயோ மஜ்னு. Thank you.
Thank you.
Thank you.
Oh, my God.